நீங்க யூகே போறீங்களா? சோ என்னால முடிஞ்ச அஞ்சு முக்கியமான அட்வைஸ உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ரோட் மேப்பை நீங்க கண்டிப்பா பிளான் பண்ணி தான் ஆகணும். சோ எங்க தொடங்கணும், எங்க முடிக்கணும், எங்க செட்டில் ஆகணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இந்தியால இருந்து வரதுக்கு முன்னாடி கரெக்டா பிளான் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இது அந்தந்த டைம்ல நீங்க பண்ணும்போது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அங்கிருந்து இங்க வரும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோட வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோப் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்காவே யூகே இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கெட் அண்ட் நாட் பேஸ்ட் ஆன் டிகிரி. சோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோட வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சோ தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஸ்கில்லோட வரீங்க, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸோட வரீங்க அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க உள்ள வந்த பிறகு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஹார்ட் ஒர்க்கே ஸ்மார்ட் வேல பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது உங்களை நான் வந்து ரொம்ப அதிகமா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. உள்ள வந்த பிறகு இங்க இருக்கிற ஜாப் ரோல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், அப்படி டெவலப் பண்ணோம்னா நம்ம வந்து செட்டில் ஆக முடியுமா, விசா ஸ்பான்சர்ஷிப் எடுத்துட்டு உட்கார முடியுமா அப்படின்றத யோசிச்சு கரெக்டா பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் நாலாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, யூகே ஓட எக்கனாமி லோல போயிட்டு இருக்கா இல்ல ஹைல போயிட்டு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. அது எப்படி போயிட்டு இருந்தா நமக்கு என்னங்க, இப்போ ஒரு ஒன் பவுண்டோட வேல்யூ நம்ம இந்தியாவில் 100 ரூபான்னு இருக்கு அப்படின்னா அது என்னதான் குறைஞ்சாலும் ஒரு 20 ரூபாய்க்கு கீழே இறங்க போறது இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா, யூகே இஸ் நாட் அ டெவலப்பிங் கண்ட்ரி, யூகே இஸ் அ டெவலப்டு கண்ட்ரி. என்னதான் இறங்கினாலும் இன்னும் அதிகமா ஏறும் அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதை தான் நான் நம்பிட்டு வந்தேன். ஸோ எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குன்னு பேரலா ரெண்டு லைஃப் நீங்க வச்சுக்கணும் இந்த ஊருக்கு வந்த பிறகு. ஒன்னு நீங்க ஸ்டூடெண்டா வாழ்ற லைஃப், இன்னொன்னு உங்களோட ஜாப்காகவும் உங்களோட ஃபேமிலிக்காகவும் நீங்க வாழ்ற லைஃப். ஸோ இது இந்த லைஃபே நினச்சிட்டு இந்த லைஃபையும் நம்ம விட முடியாது, இந்த லைஃபையும் நினச்சிட்டு இந்த லைஃபையும் விட முடியாது. ஸோ இது ரெண்டுத்தையுமே கரெக்டாக பேலன்ஸாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி யூகே பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா அப்படியே அங்கே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போங்க. அதே மாதிரி மற்ற வீடியோஸையும் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள்.